உறவுகள் வேண்டாம்னு நினைக்கிறோம், அதனால வேண்டாம். சோ கட் பண்றீங்க? அதான் டோட்டலி வி வாண்ட் டு கட். ஒரு ஃபேமிலில அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு பாசத்தோட பழகி இருந்தா இவங்க இத மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. யோ என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான், என்ன ஐடியா வச்சிருக்காங்க? அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்க போயிருக்க, அத போயிட்டாங்க அப்படின்னு நினைப்போம். நினைப்பீங்க வேற என்ன நினைப்பீங்க? பாருங்க இனிமேல் இந்த ஊர்ல உங்களோட உறவாடி அவங்களோட உறவு வச்சுக்கிட்டு அவங்களோட நெருக்கத்துல இருக்க நமக்கு ஒண்ணும் பெரிய விருப்பம் இல்ல அப்படிங்கறத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? வெளியே போங்கடா, அவங்கள பாத்தாங்கன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சரிங்க பாக்கலாம். உங்களை முழுசா கூட நம்ம பாக்க மாட்டோம், அவங்க என்ன கலர் புடவை கட்டி இருக்காங்க. இதை விட எனக்கு உங்களோட பழக இன்ட்ரெஸ்ட் இல்லங்கறத காட்டவே முடியாது. என்னப்பா தகைச்சு போய் நிக்கிற, நான் தான் பெருமாள். என்னப்பா தான் யாருன்னு கேக்குறேன். ஆக்சுவலி என் நாத்தனார் மேரேஜ் கூட நான் ரீசெண்டாக இப்போ போகல. இப்போ அவங்க கேட்டாங்க எதுக்கு வரலன்னு சொல்லி, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால தான் வரல, அவ்வளோதான். இது மாதிரி குடும்ப பொண்ணுங்க அமைகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் செகண்ட் சர்க்கிள்லேருந்து யாராவது பத்திரிக்கை வீட்டுக்கு கொடுக்க வந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒர்க் இருக்குன்ட்டு நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம். என்னது எச்சக்கல ஃபேமிலியா? அதே மாதிரி இப்போ இவங்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க? சார் கண்டிப்பா அது யார் கூட்டிட்டு போன முதல்ல அந்த பாப்பேன், அவங்களதான் மெயினா பிடிப்பேன். நீ ஒரு டுபா குரு, உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவங்க கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ற ஒருத்தங்க வீட்டுக்கு எல்லாம் போயிட்டோமேன்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவேன். சத்தியமா ஜென்மத்துக்கும் அந்த வீட்டுல அதுக்கப்புறம் கால் வைக்க மாட்டேன். ஒரு தரங்கட்ட குடும்பம் வந்து இவங்களை பார்த்தாலே பழைய சொல் கிடைக்காத. பண்டித் எனக்கு வர முடியாதுனாலும் வர்றேன்னு தானே நீங்க சொல்லணும். சார் போய் சொல்லணும், சொல்றதுனால ஒண்ணும் கெட்டு போயிட போறது இல்லையே. அவங்க என்ன நமக்குன்னு சேர்த்தா சமைக்க போறாங்க? அங்க மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்கன்னா வெரி பேசிக் ரூல், அதுவே தெரியல. இப்ப அவங்க அம்மா அப்பா அதுக்கேத்த ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்றது எனக்கு அவங்க தேவையில்லை. எங்களை வரும்போது கூப்பிட்டு பார்த்து பேசுற அளவுக்கு எனக்கு டைமும் இல்ல. என்னோட லைஃப்குள்ள நான் இருக்கணும். அந்த வெரி குட் ஃபேமிலி கேடி, வீட்டு கூட்டி போய் விளக்கேத்த வச்சோம்னு வையே, விளக்கு எரியாது, வீடே எரிஞ்சு போயிடும். இது ஒண்ணும் பெரிய டைம்லாம் ஆயிடாது, அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேச முடியாத அளவுக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம். எது இங்க நான் ஒரே பிஸி. அவங்களுடைய அப்ரிசியேஷன் எனக்கு வேணும்னு அந்த இடத்துல நான் நினைக்கல. பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்க. ஆனா உங்களை பிடிச்சு உங்களை மதிச்சு உங்க வீட்டுக்கு வர ஒருத்தவங்களுடைய மைண்ட் செட்டை ஏன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சரியா வளர்க்கல? என்ன சரியா வளர்க்கல? இவங்க எல்லாம் அப்படி என்ன கேள்விகள் கேக்குறாங்க? எவி சொந்த வீடு வாங்கிட்டீங்களா? அது என்னோட பர்சனல். வாடகை வீட்ல இருப்பாங்க, நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அது கேக்குற தப்பு இல்ல. அப்ப நான் அத கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிருக்க மாட்டேனா? அடி ஏப்பா மேஜர் மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்குல்ல. கேக்கிட்டே அப்ல ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல ஓகே கே கே. அந்த क्वेश्चन அவாய்ட் பண்றது பெட்டர். ஆனா நீங்க செக் பண்ணி பாருங்க, வீடு வாங்குறவங்க அப்படி தான் வாங்கிருப்பாங்க. இப்ப
சங்கடப்படுத்து உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் நம்மள பத்தி தப்பா தான் பேசுவாங்க, என்ன பண்ணாலும் நம்மள பத்தி தப்பா தான் பேசுவாங்க. நான் எதுவுமே செய்யாம ஒதுங்கிக்கிறேன். யாரோ இவ உள் மனசுக்குள்ள போய் நம்ப வச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலில அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு பாசத்தோட பழகி இருந்தா இவங்க இத மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஏத்துக்கங்க. பொண்ணான கைய கொண்டு அந்த பெல்ல தட்டிருங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.